தோன்றிர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ன பொருள்? சும்மா சொல்லுங்க, நமக்கு புரியுதில்ல. தோன்றிர் புகழோடு தோன்றுக அக்தலன் அக்திலார் தோன் அப்படின்னா என்ன? பிறக்கும் போதே புகழோடு பிறந்துரு, இல்லைன்னா பிறக்கிறத விட நீ பிறக்காமல் இருக்கிறது நல்லது. இப்படியா சொல்கிற? எப்படி தானே? நான் ஒன்று கேட்குறேன், நான் பிறக்கிறது என் கையில் இருக்கா? நான் புகழ் புரிந்துதான் தோன்ற முடியுமா? அப்படி அல்ல. ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? சமூகத்திற்கு முன்னால், உலகத்திற்கு முன்னால் நீங்கள் தோன்றுகிறீர்களா? புகழ் என்றால் தோன்றுங்கள், பழி என்றால் தோன்றாமல் இருப்பதே நல்லது, அமைதியாக இருந்து செத்துப்போங்கள் என்று பேசுகிறான் வள்ளுவன். பிரபலமாவது வேறு, புகழ் பெறுவது வேறு. பழி சுமந்தும் பிரபலமாகலாம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பிரபலமாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை. நம் அனைவருக்கும் அவர்கள் பெயர்கள் தெரிந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் நம் முன்னால் தோன்றுகின்ற பொழுது பழியோடு தோன்றினார்களே தவிர புகழோடு தோன்றி தோன்றிர் புகழோடு தோன்றுக இப்படி பேசுகிறான். சரி, இன்னொரு ஒரு குறளை சொல்லி சிந்தனைக்காகத்தான் நாம் சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம் இல்லையா? அதனுடைய சாத்திய கூறுகள் என்னன்னு பார்க்க வேண்டாமா? ஆசைப்படலாம், தகுதி இருக்கணுமா இல்லையா? தகுதி இல்லாமல் ஆசைப்பட்டால் என்ன நடக்கும்? விபத்து தான் நடக்கும். ஆசைப்படுவது பெரிய விஷயம் இல்லை, ஆசைக்கான தகுதி பாட்டை நாம் வளர்த்து கொள்ளுவது. இப்போ ஒரு குறளை சொல்றேன், என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம், உய்வில்லை செய் நன்றி. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? அப்புறம் என்ன, என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டு? நன்றி மறக்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்ற, அப்புறம் பரவாயில்ல பரவாயில்ல, நீ என்ன நன்றி வேணாலும் மறந்துடு, அது என்ன சாய்ஸ்? நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, வள்ளுவன் ரொம்ப தீர்க்கமாக இந்த குறளை எழுதுகிறான். இந்த உலகத்தில் நமக்கு யார் வேண்டுமானாலும் உதவி செய்திருக்கலாம், நன்மை செய்திருக்கலாம், அந்த நன்மைகளை அந்த நன்றியை நாம் மறக்கலாம், பரவாயில்லை, ஆனால் ஒரு நன்றியை மட்டும் மறக்கப்படாதான், செய் நன்றினா. அப்போ மற்ற நன்றிக்கும் இந்த நன்றிக்கும் எல்லாமே செய்யற நன்றி தான். கடைசி சொல்லில் இருக்கிறது ரகசியம், என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. அம்மா அப்பாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத, அப்படி நீ துரோகம் செய்தால் அந்த தாய் தந்தைக்கு மட்டும் நீ அவர்கள் செய்த நன்றியை கொன்றுவிட்டால் அதற்கு உனக்கு உய்வே கிடையாது என்று பேசுவதுதான் குறள் தருகின்ற விளக்கம். ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதுதான். பல காலமாக பேசுகிறோம், என்னுடைய அண்ணன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால ஒரு விஷயத்தை சொன்னான், இதுவரைக்கும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் அது. சாதனைகள் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், ஒரே கிளாஸ் தான், ஒரே டீச்சர் தான், ஒரே பாடம் தான், ஒரே தேர்வு தான், தேர்வுக்கான மெட்டீரியல் ஒன்று தான், க்வெஸ்சன் பேப்பர் ஒன்று தான், எழுதுற எழுதுகோல் எல்லோருக்கும் ஒன்று தான், ஆனால் ஒருத்த மட்டும் ஏன் ஜெயிக்கிறான், ஒருத்த மட்டும் ஏன் தோக்குறான், எங்கே இருக்குது? எப்பொழுது சாதனைகள் சாத்தியம் பாருங்க. என்னுடைய அண்ணன் சொன்னார், நான் இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவள், யாரேனும் எனக்கு முன்னால் வந்தால் அவர்களுக்கு முகமன் சொல்லுவது வழக்கம். அப்படிதானே, என்னென்னமா சொல்லுவோம் வந்தவுடனே? ஒருவரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டா சொல்லுங்க, சொல்லலாம், சத்தமாக சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தவுன்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, இந்த அரபி சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் பேரருளாலும், இதோ என் முன்னால் நின்றுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. சரி, இப்படி சொல்லிட்டு என் அண்ணன் என்கிட்ட கேட்குறான், இது நீ யாருக்கு சொல்றன்னு கேட்டார் என் அண்ணன். நான் சொன்னேன், இப்போ நீங்க முன்னால வந்தீங்க, உங்களுக்கு தானே சொல்றேன் சலாம்,
அண்ணன் சொன்னா, இல்லை நீ எனக்கு சொல்லல, வேற நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய், அவரிடத்தில் சொல்கிறாய், இறைவா நான் இவரை சந்திக்கிறேன், இவர் மீது நீ சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுவதாக என்று நீ சொல்லுகின்ற சலாம் இருக்கிறதே, அது பிரார்த்தனை தவிர அது முகமன் கிடையாது என்று சொன்னான். இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், அது ஒரு பிரார்த்தனை. என் முன்னால் பேசுகின்றவர்களுக்கு, என் முன்னால் நிற்கின்றவர்கள் மீது நீ அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி இறைவா என்று சொல்லுவது, அவரும் அதே பிரேயரை திருப்பி சொல்றார். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றும் இல்லை, நான் வந்து சில தலைவர்களை பற்றி தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது மிக முக்கியமான சில கருத்துக்கள் என்னை வந்து சேர்ந்தன. நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன் புரிதலுக்காக. ஏன் சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் வேறு, சாதனையாளர்கள் வேறு? சாதனையாளர்களை நீங்கள் பாருங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, ஆர்ப்பாட்டமே இருக்காது. ஆர்ப்பாட்டமே இல்லாத அந்த சாதனையாளர்களுடைய பின்புலம் என்ன? நான் ஒரு ஆறு விஷயத்தை சொல்றேன், நீங்கள் சாதனையாளர்களாக வரணுமா, இந்த ஆறு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒன்று, கிளீன் ஹேண்ட்ஸ், சுத்தமான கரங்கள், கை சுத்தமா இருக்கணும். இரண்டு, பியூர் ஹார்ட், தூய்மையாக இருக்கணும் இதயம். இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த தூய்மைங்கிற சொல் இருக்குல்ல, கொஞ்சம் சிக்கலான சொல் அது. எது தூய்மையான இதயம் தெரியுமா? எந்த இதயம் அமைதியாக இருக்கிறதோ அந்த இதயம் தான் தூய்மையான இதயம். இந்த அமைதியாக இருக்கிறதுக்கு ஓஷோ ஒரு குறிப்பு சொல்கிறான் நம்ம எல்லாருக்குமே. நான் இதை சொல்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன், நான் சொல்லும் சொல் இங்கே இருக்கின்றவர்களுக்கு புரிந்துவிட வேண்டும். யாருக்கு புரிகிறதோ எனக்கு தெரியாது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. ரிப்பீட் பண்ணி பாருங்க தூங்குறதுக்கு முன்னால. முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனம் போதுமானது, நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை என்கிறார் ஓஷோ. தூய இருதயம். மூன்று, இதமான சொல். இந்த இதமான சொல் இருக்குல்ல, இப்ப சொன்னாரே மைப்பா நாராயணன் திருமூலர், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே. தர்மத்தில் சிறந்த தர்மம் இனிமையாக பேசுவது. ஒரு குறிப்பு சொல்றேன், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. உடம்பிலிருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமானது தான். பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு வயதிற்கு பிறகு முகம் சுழிப்பாள், கொண்ட மனைவியாக இருந்தாலும் முகம் சுழிப்பாள். உடலில் இருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமானது, ஒன்றே ஒன்றை மட்டும் முகத்தில் சுருக்கம் வராமல் சுழிப்பு வராமல் முன்னால் இருக்கின்றவர்களுடைய முகத்திலே புன்னகையை வரவழைக்கலாம் என்றால் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒன்று இன்சொல். இதமான சொல், இந்த இதமான சொல் இருக்கிறதே அது சாதனையாளர்களுக்கான மிக முக்கியமான குறிப்பு. அடுத்து சொல்றேன், சவுண்ட் மைண்ட், விசாலமான அறிவு, சிறியன சிந்தியாதிருத்தல். சின்ன விஷயங்களை நிறைய ரொம்ப போட்டு தமிழ் சொல்லித்தருகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, அப்படி தூக்கி போட்டு போயிருச்சு. விசாலமான அறிவு, வாய்ஸ் விஷன், தீர்க்கமான ஞான பார்வை, பெரிய பார்வை. வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப்? Thinking too small. ரொம்ப சின்னதா யோசிக்கிறது தான், பெருசா யோசிங்கள யோசிக்கிறீங்க தானே, ஏன் துணுண்டு யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது தானே, விசாலமா யோசிங்களே, ஞானமா யோசிச்சு பாருங்களேன், பெருசா யோசிங்களே. யார் தடை செய்தாள்? ஒரு படம் போட்டிருந்தான் ஒரு ஓவியன்,
பெரும் கடலிலிருந்து புறப்படுகின்ற ஒரு தங்க பெரிய மீன் ஒரு சிறிய கண்ணாடி குடுவைக்குள் போய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துடிக்கிறது. நாம் செய்யக்கூடிய மாபெரும் பிழையே அதுதான். சிறிய விஷயங்களில் இன்னொரு விஷயம் சொல்லவா, ஆறாவது உறுதியான கால்கள். கால்கள் உறுதியா இருக்கணும். இங்க குழம்புச்சுன்னா ஃபர்ஸ்ட் தடுமாறுறதே கால் தான். கால் உறுதியா இருக்கணும். அதனால்தான் நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொன்னான் ராமனை கம்பன். நடை அப்படி இருக்கணும். நடை என்றால் ஒழுக்கம், கால்களோடு தொடர்புடையது. சாதனையாளர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நம்மில் பல பேர் செய்கின்ற பிழை என்ன தெரியுமா? ஏன் சாதனைகள் தள்ளி போகின்றன? நான் இப்படி சொல்றேங்க, நான் இதை பல்வேறு நிலைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பேரன்பின் காரணமாகவும் பெரும் கருணையின் காரணமாகவும் மறுபடியும் என் உறவுகளுக்கு நான் இதை சொல்லுகிறேன். 1296 வாக்கில் பிறந்த, இஸ்தான்புலில் பிறந்த மெஞ்ஞானி ஜலாலுத்தீன் ரூமி, மஸ்னவி என்கின்ற மாபெரும் ஆக்கத்தை படைத்தன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இறைவனடி சேருவதற்கு 28 முன்னால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் இல்லத்திற்கு வரவழைத்து, நீ ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும், இது என்னுடைய ஆசை என்று சொல்லி, நாளை காலை உன் வாசலுக்கு வரும், 1800 கொடுத்து அதை வாங்கிக் கொள் என்று பணித்தார். வீடு கதவு தட்டப்பட்டது அடுத்த நாள் காலை 10 பார்த்தால் 6 கொண்ட மஸ்னவியை எடுத்துக்கொண்டு ஒரு அன்பர் என் வீட்டு வாசலில் நின்றார். அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது நம்முடைய புத்தியை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மாபெரும் ஞானி எனக்கு வழிகாட்டினார், நீ மஸ்னவி படி, படித்து தெளிவாக இருந்ததற்கு பிறகு அடுத்தவர்களிடம் பேசு. மஸ்னவியை படிக்கிறேன். ரூமி இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை, 2 சொல்லுகிறான். 6000 விஷயங்களை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை, ஒரு நேரம் வரட்டும், நான் மஸ்னவியை பற்றி மட்டுமே பேசுகிறேன். மஸ்னவி குறித்து நான் படித்து வியந்த 2 செய்திகள். கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, நீ பார்க்கும் உலகம் அது அல்ல. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகம் என்று நினைக்கிறோம். வசதியாக பழுத்து தொங்குகின்ற கொய்யா மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம். அதல்ல இந்த வாழ்க்கை என்கிறான் ரூமி. இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? கேள்விப்பட்டிருப்பீர்கள், என் பேச்சை நீங்கள் கேட்டிருந்தால். இத ஒரு 17-18 வயசு பசங்களுக்கு போய் பேசிட்டேன். தப்பா போயிடுச்சு சொல். ஏன்னா எந்த சொல் எந்த வயதுக்காரர்களுக்கு புரிகிறதோ அது அளவிற்கு தானே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம். சின்ன வயசுல ஒண்ணு சரின்னு தோணுனது ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தப்புன்னு தோணல, தோணுதா இல்லையா? அதனால தான் நான் இந்த சின்ன பசங்களை சொல்கிறது, இந்த 17-21 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை காதலிக்காதீங்க. ஏதோ ஒரு சனியை இன்னொரு 5-6 வந்து சேரும், வந்துச்சுன்னா போவாது. கேட்டு பாருங்க, போகுமா சார் வந்ததுன்னா? போவாது. வர்றதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற? இந்த வயசில் படித்து முன்னேற வழியை பாருன்னு சொல்லுவேன் நான். அந்த வயசு பசங்களுக்கு போய் சொல்லிட்டேன். இது என்ன சொல் தெரியுமா? இன்றைக்கு சொல்லுகிறேன், இறை அருள் இருந்தால், இறை ஆசி இருந்தால், நான் சொல்லுகின்ற இந்த வாசகம் நீங்கள் சில சாதனைகள் படைப்பதற்கான சாத்திய கூரை அது சாத்தியமாக்கும். ஏதேனும் திரை விழுந்திருந்தால் அந்த திரை விலக்கும். இந்த சொல் போய் போய் சேரணும். பிரார்த்தனை என்னுடையது, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்படி சொல்கிறான் ரூமி. இது அந்த 17-18 பசங்களுக்கு சொன்னனா ஒருத்தர் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? எல்லாரும் திட்டுறாங்களே மேடம், இவ்வளோ உறுதியாக சொல்லி தரீங்களே மேடம்ங்கிறான். டேய், அது அல்லடா, மீது வைக்காதே. அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு விளக்கம் தந்தேன். நான் என் சிறிய வயதிலிருந்து பேச்சுக்காக பயணம் செய்கின்ற பொழுது திருவள்ளுவர் பஸ்ல உட்காரும் போது கால் முட்டி இடிக்கும், அவர் பிரேக் போட்டான். எப்ப பார்த்தாலும் மனசுல ஒரு கிளேசம், முட்டி இடிச்சு முட்டி பேந்திரம், முட்டி இடிச்சு முட்டி பேந்திரம். 12 வருஷத்துக்கு அப்புறமா ரோட்ல 2-வீலர்ல விழுந்து முட்டி பேந்துருச்சு.
நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அது பயமாகட்டும், அது மரணமாகட்டும், அது காமமாகட்டும், அது காதலாகட்டும், அது கல்வியாகட்டும், அது செல்வாக்காகட்டும், அது பதவியாகட்டும், அது எது வேணாலும் ஆகட்டும், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. தேடுதலில் கவனம், எதை தேடுகிறோமோ அது வந்து சேர்ந்து விடும் என்கின்ற கவனம் இருக்க வேண்டும் நமக்கு. அது எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வை நோக்கி நம்மை சரியாக செலுத்திக் கொள்ளுதல். நான் ஒரு ஒரு செய்தியை சொல்றேங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில வெற்றிகள் தாமதமாவதற்கு காரணம் அதுதான். சிறிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், எனக்கு மெத்த மகிழ்ச்சி. புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்கள் வர வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. இந்த மாதிரி நான் திருச்சி இல்லை, தஞ்சாவூரில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சைடில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க ஒரு வேர்டிங். சாதாரணமாகவே இப்படி பேசும்போதே இப்போ ஞானாம்பிகா அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க, முன்னால் இருக்கிறது. வாசிக்க முடிந்தவற்றை வாசித்து கொண்டே இருப்பேன், அது என் பழக்கம். எனக்கு தமிழ் தவிர 4 மொழிகள் தெரியும். எந்த மொழியில் இந்த வாசிப்பு பயிற்சி தான் எனக்கு மொழி வளத்தை தந்தது. இந்து படி, இந்து பத்திரிக்கை படி, இந்து பத்திரிக்கை படிங்களாம் வேற ஒன்றும் இல்லை. வாசிக்க வாசிக்க மொழி அறிவு கூடும், அவ்வளோதான். நான் அப்படி வாசிக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டேன், வாசிச்சிட்டேன், நிலம் நகர்ந்துருச்சு, எனக்கு தடுமாறிட்ட ஒரு நிமிஷம். எழுதுறான் அவன், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. அப்படியா? காசு கொடுத்து தானே வாங்குறோம். என் ஃப்ரெண்டு சொன்னான், பர்வீன் எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்துறாத, என்கிட்ட இருக்க புக்கெல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். இந்த கடனாக எடுத்துகிட்டு போகிறானுவலே ஒருபோதும் படித்து திருப்பி கொடுக்க மாட்டாங்கங்க, நம்பி கொடுக்கவே முடியாது. கொடுக்கும்போது தேனொழுக வாங்கிட்டு போவாங்க. யாரோ ஒரு ஐயா சொன்னார், ஒருத்தன் கடன் கொடுத்தானா ஒருத்தருக்கு, கடன் கொடுத்து திருப்பி கேட்க வந்திருக்கார், 10,000 ரூபா இங்கே வா வா உனக்கு தரேன், ஏமாத்துவேன்னு சொன்னியாவா, வா என் கொல்லபுரத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொல்லபுரத்தில் குழி தோண்டி மடியிலிருந்து ஒரு புளியங்கொட்டை வச்சு உள்ளே மூடிட்டான். இது வளர்ந்தா முதல் அறுவடை உனக்கு தான். அவன் பார்த்தான், என்னடா இது, காசு கொடுத்துட்டு கிண்டல் பண்ணுறான் இவனு, சிரிச்சிட்டான். அவனுக்கு அதுக்கு மேலே முடியல. சிரித்த உடனே அவன் சொன்னான், ஏன் சிரிக்க மாட்டேன், காசு திரும்பி வந்துடும்ங்கிற திமிரு, என்ன செய்வீங்க இவங்களை, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவன் சொல்லுகிறான், நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை. கீழே போட்டாம் பாருங்க வெளிச்சம், நீங்கள் வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை என்ன என்று காசு கொடுத்து வாங்குவீர்கள்? மேக்சிமம் பெரிய காசு 5,000 ரூபா வாங்கிடுவீங்களா? 5,000 ரூபாயில் கிடச்சிருமா? இந்த பொன்னியின் செல்வன் 13 வயசில் படித்தேங்க, 14 வயசில் நம்பினேன் வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டு போவான்னு. ஐயோ, அந்த கற்பனைலாம் சாதாரண கற்பனை இல்லை. மைப்பான பஞ்ச கல்யாணி குதிரையில் வருவான், வெள்ளை குதிரை, கடலாடிய கண்கள், பெரிய முடி, உயரம் காதில் கடுக்கன், தீ போன்ற பார்வை, முறுக்கு மீசை, அப்படிலாம் இருக்கிற வந்தியத்தேவன் என் மனசில் கற்பனை. இப்போ பார்த்தங்க படத்தை, நல்ல வேளை அவன் வரல. ஏன் தெரியுமா? அவன் என் வந்தியத்தேவன் இல்லையே, அவன் மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். வாசிப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன தெரியுமா? நம்மை அது சிறைப்படுத்தாது. அடுத்தவர்கள் சிந்தனைக்குள் நாம் பயணப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அற்புதமான விஷயம் புத்தகம். அந்த புத்தகத்தை வாசித்தேன் ஒரு முறை. நாம் ஏன் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட வேண்டிய வயதில் அல்லது எட்ட வேண்டிய சூழலில் எட்டுவதில்லை? இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள்னு சொன்னேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த சொல் மூங்கிலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு
புல்லாங்குழலாவதற்கான வாய்ப்பை தரலாம். தவளை இருக்கு இல்லைங்க, தவளை, அந்த தவளைய வெந்நீர்ல போடுறாங்க. நம்ம ஆமன்னு சொல்லுவோம், அந்த கதை ஞாபகம் இருக்கா? வெந்நீர்ல போட்டு அதாவது கீழே அடுப்பை மூட்டி வச்சிருவோம், ஆமா என்ன பண்ணோம், உள்ள செத்து போயிடும். ஏன் செத்து போவோம்? இதமா இருக்கு இதமா இருக்குன்னு சொல்லி செத்து போவோம். நாம சொல்றோம்ல கதை, ஐரோப்பிய நாட்டில் இதை எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தவளைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சிடறாங்க, தவளை ஆய்வு பண்றாங்க. இது ஒரு டெசர்டேஷன், சப்மிட் பண்ணப்பட்ட டெசர்டேஷன் தியரி, ஃப்ராக் தியரின்னு படிச்சு எடுத்து போட்டு பாருங்க, ஃப்ராக் தியரி வந்துடும். என்ன தெரியுமா, அந்த சின்ன இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன், அந்த அந்த தவளை என்ன செய்யுமா, கீழே பத்த வச்ச உடனே அது கோல்ட் பிளட்டட் அனிமல், சூடு வந்த உடனே தன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த சூட்டை அது சமாளிக்கும். அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் ஹீட்ல இருக்கோன்னு தெரியாது, அது இயற்கையா ஏதோ ஒன்று சூழல் நடக்குதுன்றதுனால அது அப்படியே சமாளிக்குமா, இதோ சமாளிச்சிடலாம் இதோ சமாளிச்சிடலாம் இதோ சமாளிச்சிடலான்னு ஹீட்டினுடைய ப்ரெஷர் பாயிண்ட் அடிக்கும் பொழுது அதற்கு மேல் தாங்க முடியாது, செத்து போயிடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலை வருகின்ற பொழுது எகிரி குதிப்பதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா. ஏன் சூழலை சமாளிச்சுக்கலாம் 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 என்று தள்ளி போட்டதனால் எல்லா எனர்ஜியும் வீணாகி தள்ளி போட முடியாத சூழ்நிலையில் தப்பிப்பதற்கு எனர்ஜி இல்லாமல் செத்து போகின்ற தவளை போல் இருக்கக்கூடியவர்கள் சாதனை படைப்பதில்லை, சாதனைகளை சந்திப்பதில்லை. ரியாக்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, உடனடியா பேசுங்க, உடனடி ஸ்பீக் அவுட், ஸ்பீக் அப். பிடிக்கலையா பிடிக்கல, பிடிக்குதா பிடிக்குது, ஜஸ்ட் டோன்ட் சே நோ வென் யூ வாண்ட் டு சே எஸ். சாதனையாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். பல பேர் நாம என்ன செய்யறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில சிந்தனைகளோடு நின்று போகிறோம். அதனால் தான் இந்த புத்தகங்கள் காலச்சூழல் காரணமாக அல்லது தன்னுடைய மனநிலை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக, புறச்சூழலோ அகச்சூழலோ காரணமாக குற்றம் இழைக்க கூடிய சூழலில் சிக்கிக் கொண்டவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறார்கள். எங்க ஐயா தோழர் தியாகு சொல்வர், சிறைக்கு போவதே தண்டனையே தவிர தண்டனை பெறுவதற்காக சிறைக்கு போவதில்லை. சிறைக்கு போறதே தண்டனையாத்தான். உற்றார் உறவினர்களிடமிருந்து, அன்றாட வாழ்க்கையிலிருந்து, நண்பர்களிடமிருந்து, உலகத்திலிருந்து உன்னை தனிமைப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் சிறை. அது உள்ள போய் எந்த ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவே தண்டனை தான் என்று சொல்லுவார் தோழர் தியாகு. இன்றைக்கு நம்மோடு வசித்தவர்கள் கால சூழ்நிலை காரணமாக அகம்புறம் காரணமாக சிறையில் இருக்கிறார். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக தான் செய்த சில விஷயங்களை நின்று நிதானிப்பதற்காக அவர்களுக்கு சில சூழல் தேவைப்படுகிறது என்றால் பெரியவர்களெல்லாம் சூடி முடிவெடுத்திருக்கிறார்கள், சிறை கைதிகளுக்கு நல்ல புத்தகங்களை கொடுப்போம். இதோ போட்டிருக்கிறார்கள், புத்தகத்தானம் செய்வீர்கள்.